அப்போ நீ ஜாதி பாக்குற ஒண்ணு ஒரு அளவுக்கு தான் நம்பணும், முழுசா நம்பணும். இப்படி தலை குனிஞ்சுதான் நிக்கணும். ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்பவே யதார்த்தமான கேரக்டர்ஸ் சூஸியா பிக் பண்ணி அவங்களோட கரியரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற மலையாளம் ரீமேக் மூவில ஐஷு ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஃபிப்த் 3rd த கிரேட் இந்தியன் கிச்சன் தமிழ்ல ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ப்ரமோஷன் மீட்ல ஐஷு பேசின வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. த கிரேட் இந்தியன் கிச்சன் மூவில ஐஷுவோட கேரக்டர் ரொம்பவே சப்மிசிவா அதுக்கப்புறம் பெண்கள் சபரிமலை கோவிலுக்கு போக கூடாதுன்னு எதிர்த்து இந்த படத்துல இருக்கு. கேட்டதுக்கு சபரிமலை மட்டும் இல்ல, எந்த கோவிலா இருந்தாலும் அங்க ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு. எந்த சாமியும் இவங்க மட்டும்தான் கோவிலுக்கு வரணும், இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடல. நீங்க இதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த கடவுளும் யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் இல்ல. இது எல்லாமே மனுஷங்களா உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள் தான். எந்த சாமியும் எந்த விதமான ரூல்ஸும் போடல அப்படின்னு ஆண்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அப்படிதான் பெண்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே மனுஷங்களா உருவாக்குனதுதான், கடவுளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த விஷயங்கள் தான் இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்திலும் இருக்கு. சோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டுக்காக தான் நான் இந்த படத்தோட ரீமேக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கக்கூடிய சபரிமலை இஷ்யூஸ் பத்தி யாருமே எதுவும் ஓபன் பண்ணாம இருந்த டைம்ல இப்போ ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் மூலமா இத பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு ஐஷு பேசின இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம், அண்ட் ஆல் தி டிக்னிட்டரிஸ் ஆன் தி ஸ்டேஜ் எல்லாருக்குமே வணக்கம், அண்ட் மை ரெஸ்பெக்ட் டு ஆல் ஹூ ஆர் ஹியர், அண்ட் எஸ்பெஷலி சுஹாசினி மேம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஒரு இது தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்ற ஒரு படம் வந்து இட்ஸ் அ ஒரு உமன் எம்பவர்மெண்ட், ஒரு உமன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் அப்படின்னு நான் நிறைய வாட்டி ஐ ஹவ் டேக்கன் யூ ஆஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூ மேம். அண்ட் யா, ஸோ ஃபஸ்ட்டு கண்ணன் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் தெலுங்கு படம் ரிப்பப்ளிக்ன்ற படம் வந்து ஷூட் பண்ணிட்டுருந்தேன், ஒரு படம் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் ரீமேக் அவ்வளோவா எனக்கு ஈடுபாடு இல்லை, எப்பயாவது ரொம்ப ரொம்ப பிடிச்சா மட்டும் அதை எடுத்து பண்ணுவேன் சார், பட் ரீமேக் வேணாமே அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் சும்மா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சார் லிங்க்கெல்லாம் அமிச்சாங்க, நான் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு தென் நான் எதுவுமே சொல்லலை சார்கிட்ட, நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த படத்தை வந்து மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு என்ன ரீமேக்கில் என்ன, ஏன்னா இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபிலிம், கிரேட் இந்தியன் கிச்சன் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம், லாக்டவுனில் ரிலீஸ் ஆகி நிமிஷா வந்து லீட் ரோலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்பவுமே நம்ம ஒரு ரீமேக் பண்ணும்போது ஒரு கம்பேரிசன் வரும், இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்களா, இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வேறு வரும். ஸோ பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் அவுட்டோர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்து டிவி பார்க்கும்போது நான் எங்கள் அம்மாவை நோட் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து காலையில் ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போய் டெக்கரேஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் காஃபி குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மா வந்து போயிட்டு ஷி ஸ்டார்டட் குக்கிங். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 67 வயசாகுது குக் பண்ண ஆரம்பித்தாங்க. மறுபடியும் வந்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஏதோ காஃபி வைக்கிறாங்க, மறுபடியும் இது பண்ணுறாங்க, மறுபடியும் சாயந்தரம் போய் டின்னர் பண்ணுறாங்க. எப்பயாவது நான் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் எதாவது வச்சுக்கலாம், நான் ஐயோ வேணாம் வேணாம் எனக்கு செட் ஆகாது, இது ஐ திங்க் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனை. ஏன்னா எல்லா அம்மாக்குமே வந்து அந்த பாத்திரம்னா அந்த பாத்திரம் அவங்க தான் இது பண்ணணும், அந்த மனைவிங்களாக இருக்கட்டும் அவங்க சமைக்கிறது தான் அவங்களுக்கு செட் ஆகும். கிச்சன் மட்டும் ஏதாவது குளறுபடி பண்ணிட்டோன்னா ஒரு வீட்டில் ஒரு ரணகலமே ஆகிடும். அது அதுதான் வந்து பேசிக் அந்த கிச்சனோட ஒரு பேட்டர்ன் எல்லாவோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் அம்மாவுக்கு. அப்போ பார்க்கும்போது என்னடா இது, ஆல்மோஸ்ட் 75-80% ஆஃப் த டே வந்து அம்மா கிச்சன்லேயே இருக்காங்களே, இதையே நான் ஒரு நாள் கூட நம்ம நோட் பண்ணவே இல்லை. என் அம்மாங்களுக்காக அம்மாங்களுக்கான அங்கீகாரம் இன்னி வரைக்கும் கிடச்சிருக்கா அப்படின்றது கூட யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எப்பயாவது எங்கள் அம்மா ஏதாவது சமைச்சாங்கன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா சாப்பிட, நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே அப்படின்னு நம்ம அது ஒரு இது அப்படியே மதிக்காம சாப்பிட்ட நாள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் சே என்னது இது, நம்ம இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு,
அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே. அம்மா சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு சின்ன வார்த்தை, அவ்வளோ ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கும்போது, ஐ தாட் இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணணும். அன்னைக்கு தான் நான் டிசைட் பண்ணேன். நிறைய பேர் நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம், பட் இன்டீரியர் வில்லேஜஸ்லலாம் நம்ம போனோம், அட்லீஸ்ட் சிட்டி லைஃப்பில் பரவாயில்ல, பட் இன்டீரியர் வில்லேஜஸ்லலாம் போனீங்கன்னா முக்கால்வாசி பெண்கள் வந்து கிச்சன்லேயே பாதியில் முழு லைஃப் முடிஞ்சிருது. ஸோ இந்த படம் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய முக்கியமான ஒரு டெசிஷனாக இருந்து இந்த படம் நான் எடுத்தேன். அண்டு கண்ணன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு. எல்லா படமுமே எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் வரும்போது இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது, நான் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு படங்கள் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அதோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோட எல்லாம் ஒரு 20 seconds கிடச்சா கூட அந்த கேப்பை வந்து விடவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் சின்ன சின்ன கதாபாத்திரமாக கிடைக்கும் போது பண்ண ஒரு விஷயம். அது இன்னி வரைக்குமே வந்து அது மட்டும் எனக்கு வந்து எப்பவுமே என்னோடய சினிமா, என்னோடய கதாபாத்திரம் தான் என்னோடய கடவுள். அது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம், அதை நான் நிஜமாக ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்கும் போது, ஏன்னா இந்த கேரக்டர் அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ கண்டிப்பாக நான் அந்த அவங்க நிமிஷா டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நான் அட்லீஸ்ட் ஒரு 50% அவங்க பர்ஃபார்மன்ஸில் மேட்ச் பண்ணியிருந்தா கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாலு சாரோட கேமரா ஒர்க்ஸ். பிகாஸ் மலையாளத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ராவாக தான் அவங்க படங்களே அப்படி இருக்கும். பட் பாலு சார்கிட்ட நம்ம சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாமா சார் அப்படின்னோடனே, என்ன இந்த படத்தில் நிஜமாலே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லியோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஐ திங்க் லியோ ஹஸ் டன் அ பிரில்லியன் ஜாப். அந்த ட்ரெய்லர் கட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ராகுல் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவர் டிரெக்டரும் கூட. அண்ட் அவருமே வந்து அவர் ஆக்சுவலாக பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், ஐஷு நான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டே கிடையாது, ஆனால் நான் இந்த கதைக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ ராகுல். ராகுல் இன்னைக்கு இல்லை இங்கே, எல்லா கதை மேம் சொன்னாங்க, கலைராணி மேம். நாங்கள் ரெண்டு பேருமே படத்தில் பயங்கரமாக ஒரு டக் ஆஃப் ஒவ்வொரு மாதிரி அடித்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ யா, இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லிட்டு that's all I would like to say. Kandipa paarenga, kandipa support pannunga, romba 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 nandri, thank you. Appo nee jaadi paakra onna oru alavukku dhaan nambana, mudicha nambana, ipdi thala kunjidha nikkana.